எப்படி சிரிக்கணும்னு சொல்லி தந்துட்டு போனாருங்க, எப்படி அழ வேண்டும் என்று சொல்லி தந்து விட்டு போனாருங்க. எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்தில் அழ வேண்டும் என்கிற அற்புதமான வழிகாட்டலை சிரிப்பிலும் அழுகையிலும் காட்டி தந்தார் என்றால் அந்த மாணவியை நேசிக்க வேண்டுமா இல்லையா? அந்த மாணவியை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? நான் கேட்கிறேங்க, நம்ம எல்லாத்துக்கும் அழுகிறோம் தானே. நம்ம ஒரு நாளையில யோசிச்சிருக்கிறோமா, நபிகளார் அழுத மாதிரி அழுகணும், நபிகளார் அழுத இடத்துல அழுகணும் யோசிச்சிருக்கிறோமா? நபி சிரி அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எப்படி ரஹமத்து, எப்படி முன்னுதாரணம் என்பதை சொல்வதற்கு சொல்கிறேன். சுன்னால படிச்சாங்க அல்லாஹு அக்பர். நபிகளார் அழுததை விட சிரித்த நிகழ்வுகளை பார்த்தால் அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான நிகழ்வுகள். சகோதரர்களே, நபிகளார் இந்த இடத்துல இப்படி சிரிப்பாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளாருடைய பெருமதியை உள்ளத்திலே ஏந்த வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகளே.